இந்த பிராமணர்கள் குறிப்பா சமஸ்கிருத மொழி 2 நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்தியால உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிராமணர்கள் வந்து அரச குலுக்களோட வந்து இது வந்து ஒரு ஒரு நிலவுடைமை சமூகத்துல உள்ளுக்குள்ள இருக்க குலுக்களோட முரண்பாடு சிக்கல் எப்படி ஜாதியம்ன்றது ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளோட பொருளாதார தேவைக்காகவோ இல்ல கிராம தேவைக்காகவோ ஒரு உற்பத்தி தேவைக்காகவோ வந்து தச்சரு கொல்லரு கம்மாளர்னு ஒன்று ஒன்று உருவாகி ஒரு கிராம பொருளாதாரம் நம்மளோட பல்வேறு அரசுகள் எல்லாமே வந்து ஒரு கிராமமே வந்து ஒரு பொருளாதார மையமாக இருக்கும். அந்த ஊரில் நிலம் இருக்கும், அந்த ஊரில் விவசாயி இருப்பான், அவனுக்கு தச்சர் இருப்பான், கொல்லர் இருப்பான், கம்மாளர் இருப்பான், இப்படி தான் வந்து இந்த கட்டமைப்பு உருவாச்சு. அப்போ இந்த கட்டமைப்பு பின்னாடி வளர 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 வந்து அதுக்குள்ளே முரண்பாடோ சிக்கலாகி இன்னைக்கு வந்து இப்போ அது ஒரு ஜாதிய சிக்கலாக நிற்கிதோ, அதே மாதிரி இந்த பிராமணர்கள் வந்து நம்ம கோயில் கட்டி நம்ம கோயிலில் வேலைக்கு வச்சவன் தான் பார்ப்பான்ற பேரில் பின்னாடி சமஸ்கிருதம் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த விஜயநகர அரசுன்ற அவனு இவருக்கு சொன்ன மாதிரி அது ஒரு காட்டுமுராண்டி சமூகம், அவர்கள் வந்து ஒரு வேட்டை சமூகம். அவனுக்கு ஒழுங்காக வந்து அவனுக்கு விவசாயம்னா இன்றைக்கி வரைக்கும் கூட என்னென்னு தெரியாது, நிலத்தெல்லாம் தேனிலையும் திருநெல்வேலியோ பிடிக்கிட்டான் எங்ககிட்ட இருந்து. ஆனால் அதில் விவசாயம்லாம் நாட்டு நட கூட தெரியாது, அங்கேயே நாட்டுலாம் முழுக்க இன்றைக்கி நம்மளுக்கு தான் நட்டுக்கிட்டு இருக்கான். நிலத்தெல்லாம் பிடிங்கிட்டான், நிலத்தெல்லாம் வச்சு தான் இப்போ வந்து அவன் பெரிய பண்ணையாராகவும் முதலாளிகளாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் வந்து அதை வச்சு அதை இது பண்ணிட்டு தான் அவங்க இருக்கானுங்க. அப்போ அந்த வேட்டை சமூக மக்களை இந்த பிராமணர்கள் சமஸ்கிருத ஒரு மொழியெல்லாம் உருவாக்கி தங்களுக்குன்னு ஒரு இவர்கள் ஒரு தனி சக்தியாக நிலவுடைமை சமூகத்தில் அந்த நிலவுடைமையாளர்களோட இவர்கள் ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு சக்தியாக வந்ததுக்கப்புறம் குறிப்பாக தமிழ் அரசர்களுக்கு எதிராக அவன் மாறினதுக்கப்புறம் வட இந்தியாவில் இருக்கவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டை தவிர ஆந்திரா கர்நாடகா எல்லா பகுதியிலுமே சமஸ்கிருதத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு சமஸ்கிருத மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டு பிராமணர்களோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தப்போ தமிழர்கள் மட்டுமே அதுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக அதுக்கு எதிராக வந்து அதை மறுத்து அதுக்கு எதிரான ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அரசியல் ரீதியாகவும் சரி இல்லை வந்து கல்ச்சுரலாகவும் அது எல்லா இதுலேயுமே அப்படி அது பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழர்கள் மட்டும் தமிழ் அரசுகள் மட்டுமே இருந்தப்போ இவர்களை அடக்கணுன்றதுக்காகவே இவன் வந்து அங்கே அங்கேருந்து அந்த காட்டுமுராடி சமூகமான இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கா இல்லை தமிழ்நாட்டில் வந்து சுரண்டி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிற போல தோழர் சொன்ன மாதிரி அவர்கள் வந்து ஒழுங்காக அவனுக்கு வேட்டையாடவே தெரியாது. அவன் அவங்க அங்கே எல்லாமே வந்தோன்னா இப்போ ராஜூசுன்னு திருநெல்வேலியில் இருக்கான், அவர்கள் அந்த நாயை கொண்டு வந்து வேட்டையாடின சமூகம். அவன் எப்படி ராஜூசு வந்து ராஜபாளையத்துக்கு முதலாளியாக மாறினான், ஒரு ஒருத்தர் நாங்கள் 10,000 கோடி 5,000 கோடி வச்சுக்கிட்டு இருக்கான், எவன் அவன்கிட்ட காசு அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அவனுங்களுக்கு அந்த காசுலாம், அவனை ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்தானா இல்லை அவங்க அப்பா தாத்தா எவனா ஒருத்தங்க வந்து மாடு நம்மக்கிட்ட மாடு மேய்ச்சி அதெல்லாம் சம்பாரிச்சானா. அங்கே பல்லக்காடுன்னு ஒரு 1,000-2,000 ஏக்கர் நிலம் காலியாக கிடக்கு, அந்த இடத்து அந்த இடத்துக்கு பேர் பல்லக்காடுன்னு சொல்கிறான். ஆனால் அந்த நிலத்துக்கு முதலாளி யாருன்னா அங்கே ராஜான்றான், அதை ராஜுசுன்றான். அது எப்படி பல்லக்காடு அவனுக்கு அவனுக்கு சொந்தமாச்சு? அப்போ இவனுக்கு அங்கே வந்து படையெடுத்து வந்தப்போ அடித்து எல்லாத்தையும் தும்சம் பண்ணி விரட்டி அடிச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவனுங்க வந்து இன்னைக்கு வந்து தங்களை வந்து ஒரு பொதுவான அடையாளத்தில் பொதுவான அரசியலில் பொதுவான ஒரு அவர்கள் ஒரு உயர்ந்த சமூகமாகவும் இவங்கிட்ட வந்து நிலத்தை பிடுங்கினவன் இவன் என்ன பண்ணுவான், உளவியல் ரீதியாகவே தாழ்வாக இருந்தால் தானே அவனுக்கு லாபம் எப்பயுமே. ஏன்னா திருப்பி கேள்வி கேட்க மாட்டான்ல, நான் பல்லக்காடுன்னு இருக்குது எங்கள் காடை நீ ஏண்டா வச்சிருக்கேன்னு என்னைக்குனா கேட்டக்கூடாதுல. அப்பா நீங்களாம் தாழ்த்தப்பட்டவர், நீங்களாம் தாழ்ந்தவர், நீங்களாம் அந்த காலத்துலேருந்தே இப்படி தான் இருந்தீங்க. எப்பத்துலேருந்து இவன் வந்து 300-400 வருஷம் தான் ஆச்சு, ஆனால் 3,000 வருஷமாகவே நீங்களாம் தாழ்த்தப்பட்டவர்னு தலித் அரசியல் பேசிகிட்டு இருக்கான். நம்ம திருமாவளவனெல்லாம் வந்து நம்மளாம் 3,000 வருஷம் தலித்துகள், 3,000 வருஷமாகவே நம்ம சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்தோன்னு நம்ம திருமாவளவனெல்லாம் வந்து மேடை மேடையாக பேசிக்கிட்டு இருந்தேன். வரலாறு அவருக்கு வரலாறு தெரியாதால சொன்னால் கூட திருப்பி திருப்பி வேணுன்ட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர்கள் யாருக்கு கையால் வேலை பார்த்துட்டு இருக்காங்க? அப்போ பாப்பா வந்து அவன் வந்து இவன் விஜயநகர அரசு அதாவது அந்த அந்த சமூகங்கள் எல்லாத்தையும் திரட்டி அவங்களுக்கு அரசில் ஆளவே தெரியாது, அவங்களுக்கு ரூல் அவங்களுக்கு இன்றைக்கி கூட நல்லா பாருங்கள், கருணாநிதி அரசாளுறானா இல்லை கொள்ளடிக்கிறாரா இல்லை இவர்களுக்கு அரசு எவனா ஒரு நிர்வாகம் பண்ணுறாங்களா? பாண்டியர்கள் வந்து உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக இருந்த பாண்டியர்கள் எப்போ 1,000-2,000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, மார்க்கோ போலோ வந்தப்போ 1300 சுந்தர பாண்டிய காலகட்டத்தில் உலகத்திலே பணக்கார நாடு பாண்டியர் நாடுன்னு சொல்லி அவன் எழுதி வச்சுருக்கான். எப்போ நாயக்கர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் பணக்கார நாடில் ஒன்று பாண்டிய நாடுன்னு எழுதி வச்சுருக்கான், வளமையான நாடு பாண்டிய நாடுன்னு எழுதி வச்சுருக்கான். அப்படி வளமையான நாட்டில் பஞ்சம் வருது, இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, விவசாயத்துக்கு வழி இல்லை, நீர்நிலை இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு தான் ஆயிடுச்சு. அப்போ இவர்கள் குறைந்தபட்சம் நிர்வாகம் தெரிஞ்சவர்களாக இருந்தால் அந்த பழைய அந்த நிர்வாக கட்டமையாச்சும் காப்பாற்றிருக்கணும், புதுசாக வளரலைன்னா கூட பரவாயில்ல காப்பாற்றிருக்கணுமே. இவங்களுக்கு ஆளவே தெரியாது, இவனுக்கு ஆள்றதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது. இவர்கள் வந்து முழுக்க முழுக்க சுரன்றது கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் இவர்களோட இலக்கே. இவன் கொள்ளையடிக்கிறது சுரன்றது தெரியாமல் இருக்கிறதுன்றதுக்காகவே நமக்குள்ளே வந்து இந்த முரண்பாடுகளையும் சண்டையோ மூட்டி விட்டுட்டு இருக்கா. நாமும் இதுக்கு தெரியாமல் நம்ம வந்து இங்கிட்டு ஒரு பக்கம் வந்து நாங்களாம் ஜாதி ரீதியாகவோ இல்லை அவனுக்கு அவன் கொடுக்குற நெருக்கடி தாங்க முடியாமல் நம்ம பிரிஞ்சு தான் கிடப்போம். அவன் இதெல்லாம் மீறி ஒரு ஒரு தலைமைன்றதுலாம் அவ்வளோ சாதாரணமாக வராது. இப்போ கூட முள்ளி முள்ளிவாய்க்கால் வராமல் இருந்திருந்தா
என்ன மாதிரி ஆளுமை கூட நான் வந்து தொலைக்காட்சி வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைச்சிருந்தா கூட நானும் கண்டிப்பாக வந்து எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, இதுக்கான தேவையில்லை, இதெல்லாம் ஆய்வு பண்ணுன்ற தேவையே இல்லைல்ல. இப்போ எனக்கும் மரவனுக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னா நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன். நான் அரசியலுக்கு வந்திருந்தால் உடனே வந்து ஆதிக்க வெறி பிடித்தவர்கள்னு சொல்லி அவர்களுக்கு எதிராக தான் நானும் அரசியல் பண்ணியிருப்பேன். அப்போ அப்படி தான் வந்து இந்த முள்ளிவாய்க்காலுக்கு முன்னாடி இருந்தால் நம்மளோட தலைமைகள் எல்லாமே வந்து இந்த திராவிட இயக்கத்தோட பின்முலத்திலேருந்து வந்தவங்க தானே. அதனால தானே அங்கே தர்மபுரியில் வந்து இவனுங்களே பிரச்சனையை தூண்டி விடுறானுங்க. அது தெரியாமல் டாக்டர் வந்து அவர் ஒரு விஷயத்துக்கு பேசுகிறாரு, இங்கிட்டு திருமாவளவன் ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒன்று பேசிவிட்டு பிரச்சனை இன்னும் பெருசாகி இருக்கிற முரண்பாடை இன்னும் குழப்பமாக்கி விடுறாங்க. ஏன்னா இவர்களுக்கு வந்து இங்கே இந்த சமூக சமூகம்ன்றது, தமிழ் சமூகம்ன்றது, இதுக்குள்ளே இருக்க இனக்குழுக்கள், இதுக்குள்ளே இருக்க சிக்கல், இதை பற்றிலாம் எந்த புரிதலுமே கிடையாது. அப்போ இவர்கள் எல்லாமே திராவிட இயக்கத்தோட அந்த பாரம்பரிய பின்புலத்துலேருந்து வந்துட்டு பிரச்சனைனோட பிரச்சனையை எப்படி கையாளுறதுன்னு நம்ம ஆளுங்களுக்கே தெரியல. அப்போ அவன் ரொம்ப எளிதாக ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிட்டு அப்படியே அடித்து ஓரமாக போனேன். தமிழ்நாட்டை நாங்கள் தமிழர் தான் ஆகணும்னு சொல்லி டாக்டர் பேசினார். அடுத்த ஒரு வருஷத்தில் கலவரம் வருது. அதோடு அவர் அதுக்கப்புறம் ஒன்றும் அவ்வளோதான், இனிமேட்டு அவர் தமிழர் சொல்ல யார் கேட்பாங்க? அவர் ஒரு வெறித்தனமான ஜாதி வெறியரெல்லாம் ஆக்கிட்டாங்க. அப்போ இது ஒரு யுக்தியாகவே அவங்க கையாளும்.